பரந்த சமன் முதலாம் பர சமயம் இருள் நீ செய்வனறி திருநீற்றின் ஒளி விளங்க அறந்த ஏ கடப்புகலில் திருநாள் திருவமுது செய்யன் அரந்தை கட புகலோ அமுது திருமுலை பாலை சுரந்தளித்த சிவகாம போற்றி போற்றி கேபிட்டல் தரிசனம் டிவியின் சக்தி வழிபாடின் ஊடாக நே உள்ளங்களை தொடுவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்தும் சக்தி வழிபாடு சிவத்துடன் சக்தி பின்னமுன்றி பிரிவின்றி இருப்பது சக்தி சில சில நேரங்களிலே சில சில காரணத்தினாலே இந்த சக்தியின் ஆயிரத்தில் ஒரு பகுதியான சக்தியை வெளியெடுத்து லீலைகள் புரிந்து இறைவி மீண்டும் சக்தியாய் அமைந்து கொள்ளுவார் இதிலே இந்த லீலா வினோதங்களிலே சிவமூர்த்தி தேவியார்க்கு ஞானோபதேசம் செய்கின்றான் உமாதேவியாருக்கு ஞானோ உபதேசம் செய்கின்ற வேளையிலே அவர் அதை பொறுப்புணர்வுடன் தன்னுடைய புலமை முழுதும் அடங்கலும் அடக்கி கேட்காதே பாராமுகமாய் அதை கேட்ட காரணத்தினாலே பாராமுகமாய் அதை கேட்ட காரணத்தினாலே மீனவ பெண்ணாக பிறக்க சபிக்க பெற்றாள் சிவமூர்த்தியால் இதனாலே வலைஞர் மகளாக பாண்டி நாட்டின் தண்டுரை பார்க்கம் என்னும் ஊரிலே புன்னை மரத்தடியிலே தேவியார் சென்று குழந்தையாக உட்பவிக்கின்றார் அதாவது இங்கே இருந்தது அங்கே சென்று உதிக்கின்றது உதயம் ஜனனமல்ல உதயம் அங்கே தேவியார் மீனவ குடும்பங்கள் மத்தியிலே காணப்பெற்றதால் பிள்ளை இல்லாத அதாவது குழந்தை செல்வம் இல்லாத அந்த கிராமத்திய வலைஞன் தலைவன் தனது குழந்தையாக எடுத்து வளர்த்து சிவபிரானுக்கே கொடுக்கும் நிலையை எப்படி கொடுக்கின்றான் அவன் கொடுக்கின்ற வேளையிலே சிவன் அருளினாலே சிவ ஆஞ்சையினாலே நந்திதேவர் கடலிலே சுறாவாக வருகின்றார் இங்கே சில புராணங்களிலே என்றும் கூறப்படுகின்றது அந்த கிராமத்திய மக்கள் எல்லாவரையும் கடலிலே விளையாட்டு காட்டி அவர்களை கொல்லுவதல்ல அவர்களை வேதனைப்படுத்தி அனுப்புவது தன்னை சிந்திக்காதவர்கள் இதனாலே எல்லோரும் தலைவனிடம் முறையிட தலைவன் ஒரு ஒரு நோட்டீஸ் ஒரு விளம்பரம் செய்கின்றான் இந்த சுறாமீனை பிடிப்பவர்களுக்கு அதாவது கெளுத்து என்று சொல்வார்கள் சுறாமீன் என்று சொல்லுவார்கள் இந்த சுறாமீனை பிடிப்பதற்கு பிடிப்பதற்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து தருவேன் என்று அறிவிக்கின்றான் விளம்பரப்படுத்தி விடுகின்றான் விளம்பரப்படுத்திய நிலையை சிவன் தனக்கு சாதகமாக அதை ஏற்று அங்கே பெருமானை தனக்கு உதவிக்கு வைத்து விநாயகப் பெருமான் திருவள்ளுவருடன் அந்த சுறாமீனை சிவனார் வந்து மீனவன் வடிவிலே வந்து வலைவீசி பிடித்து மீனவ பெண்ணை மீனவன் வளர்த்த பெண்ணை பரிசாக பெற்று சக்தியுடன் இணையும் நிலை புராணங்களிலே காணப்படுகின்றது இந்த புராண வரலாற்றிலே மீனவன் வேத அத்தியாயங்களுக்கு இட்டப்பட்டவன் அதாவது கிட்டியவனல்ல இட்டப்பட்டவன் ஆனால் சிவமூர்த்தம் இங்கே மீனவனாகவும் அங்கே வந்த சிவன் பிராட்டியாகிய உமாதேவியார் சாபம் பெற்று வந்தார் காரணம் இவர் அவருடைய மந்திர அதாவது ஓ ஆலோசனை பாராமுகமாய் அவருடைய ஞான உபதேசத்தை பாராமுகமாய் கேட்ட காரணத்தினாலே சாபம் பெறுகின்றார் இது இதன் உத்தி அதாவது சாரம் என்ன ஆசிரியர் கற்பிக்கின்ற வேளையிலே ஆன்மகோடிகள் மாணவர்களாக இருக்கின்றவர்கள் ஆசிரியர் கற்பதை ஒரு முறையிலே பூரணமாக அறிந்து கொண்டு ஆர்வத்துடன் இருந்து அதை தெரிந்து கொண்டால் மீண்டும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாந்தனம் அவர் தன்னுடைய அந்த நிலையை பரிசோதிக்கும் ட்ரெய்னிங் அந்த பயிற்சி முறையிலே இறங்கிவிடுவார் அதை பாடமாக்கியோ அல்லது வெளிப்படுத்தியோ இன்னொருவருக்கு சொல்லியோ அது சரியோ பிள்ளை என்றதை கண்டுகொள்வார் இங்கே பாராமுகமாய் இந்த மாணவன் இருந்தனால் இந்த மாணவர்களுக்கு எல்லோருக்கும் புலமை பரிசில் கிடைக்கவில்லை அஞ்சாம் ஆண்டு புலமை பரிசில் வெளியாகிவிட்டது பாராமுகமாய் படித்தவர்களுக்கு குறிப்பிட்ட புள்ளியிட எடுக்க இயலாது அந்த பாராமுகமாக இருந்தவர்களுக்கு உரிய சாபம் அவர்கள் அங்கே தூர இருத்தப்படுகின்றார்கள் மார்க்குகள் குறைகின்றன அந்தந்த இடங்களுக்கு செல்கின்றார்கள் அடுத்த கல்வியை தொடர்பிற்கு அதற்கேற்ற பாடசாலைக்கு சென்று விடுவார்கள் படிப்பதற்கு ஆனால் இந்த உயர்ந்த புள்ளி எடுத்த மாணவன் அப்படியே தொடர்ந்து தன்னுடைய கல்வியை மேலிடத்தில் கற்கும் தௌதியை பெறுகின்றான் அவனுக்கு உதவி கிடைக்கின்றது இதேபோன்று பெருமாட்டியும் அந்த நிலையை எட்டி வலைஞன் மகளாக வந்து அவதரித்து வலைஞனாலே சிவனுக்கு பரிசு கொடுக்க பெற்று அவர் மீண்டும் தனது சக்தியாக சேர்த்து கொண்ட நிலை இந்த கல்வி உள்ள இடமெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கின்றது கல்வி கற்றவன் எல்லாரும் கஜவன் என்றான் பட்டணத்தடிகள் ஏனென்றால் கல்வியை கொண்டு உழைக்கும் வழியை ஒழிய தனது சமூகம் தம்மைச் சேர்ந்தவர்கள் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்கின்ற நிலைக்கு அவர்களை தள்ளுவதில்லை என்று கூறி மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் திரு